விவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இந்த மோர் குழம்பு வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதாவது இந்த ஆனியன் கேரமலைஸ்டு ஃப்ளேவரோட இந்த மோர் குழம்பு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போது இந்த மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போதான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்காக நான் இந்த பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துருக்கிறேன். அடுத்து இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கணும். அதுக்கு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமில்லை, 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டாவே போதும். இந்த அரிசியும் பருப்பையும் நான் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன். இப்போ இதை அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 பத்தை தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு தேங்காவை வந்து துருகுன அளவில் மெஷர் பண்ணோம்னா 1/2 கப் அளவுக்கு வரும். அடுத்து இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக மிளகு சேர்க்க மாட்டாங்க, பட் மிளகு சேர்த்து செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, சரியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை கொத்து கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, மீடியம் சைஸில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை அதிக அளவில் சேர்த்துட்டோம்னா மோர் குழம்போட ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் அது வந்து சரியான அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சிக்கோங்க. மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது வந்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு தயிரை நல்லா சிலிப்பிக்கணும். அதாவது இந்த தயிரை வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு, அதுக்கு 1 கப்பு தயிரை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்புக்கு தயிரை நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் அதோடய டேஸ்ட்டும் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எந்த மாதிரி தயிரை மோர் குழம்புக்கு எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட தயிர் வந்து அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, அதையும் எடுத்துருக்கக்கூடாது. அதே நேரத்தில் உரை ஊற்றி வச்சுட்டு 4-5 நாள் கழித்து அந்த தயிர் புளிச்சு போயிருக்கும், அது மாதிரியும் எடுத்துக்கக்கூடாது. ஓரளவுக்கு மிதமான புளிப்பில் இருக்க தயிர் எடுத்துக்கிட்டோம்னா மோர் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விஸ்குக்கு பதிலாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து இந்த தயிரை அரைச்சிட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மோரும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் மோர் குழம்பு செய்ய போகிறோமோ அதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நிறைய மசாலா இருக்குது, அதனால் இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி இதில் ஊற்றிக்கிறேன். அடுத்தது இது கூட வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு தண்ணி சரியானதாக இருக்கும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும். அதுக்காக இதை எடுத்து நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதை கொதிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரும் இல்லையா, அந்த டைமில் மீடியம் மணலில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும். மறக்காமல் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாயில் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கட்டி தட்டாது, அடி பிடிக்காது, இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் 5 நிமிஷத்துக்கு இதை பாயில் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மோர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குழம்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டாவே போதும். அந்த ஒரு நிமிஷத்துலேயும் பார்த்திங்கன்னா குழம்பு அப்படியே கொதிக்க வைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கணும். குழம்பை ஒரு நிமிஷத்துக்கு நான் நல்லா பாயில் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துடுறேன். அடுத்ததான் இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கணும் இல்லையா. அதுக்கு தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு முடியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. இதில் 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கிக்கணும். அது வரைக்கும் நான் இதை வதக்கிக்கிறேன். அதாவது இந்த வெங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கிறிஸ்பினஸ் வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஆனியன் கேரமலைஸ்டோட டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் நல்லா கிரன்ச்சியாக வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தாளிப்பை எடுத்து மோர் குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மோர் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அட்டகாசமான மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோட வரேன். நன்றி, வணக்கம்.